ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மோதிஷ் பேசுகிறேன். ஸ்டெப் ஸ்டோன் ப்ரொமோட்டர்ஸோட மேனேஜிங் டைரக்டர். நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். அந்த வீடியோஸில் நிறைய கேள்விகள் கமெண்ட் பாக்ஸில் இருந்தது. அது தனித்தனியாக நான் என்னால் பதில் சொல்ல முடியலன்றதுக்காக நான் வந்து இந்த கியூஎன் செஷனில் இந்த வீடியோவில் நான் வந்து எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறேன். ஸோ தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற எல்லாருக்குமே வந்து இதே கேள்வி இருக்கும், எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். என்ன அப்படின்னா, பேரண்ட் டாக்குமெண்ட் இல்லாமல் பத்திரப்பதிவு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார், வித்தவுட் பேரண்ட் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பாசிபிள் அப்படின்னு சொல்லி பிரபு ராம்னர் கேட்டிருக்காரு. டெஃபினட்டாக வந்து பாசிபிள் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து, ஏன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பேரண்ட் டாக்குமெண்ட் டெஃபினட்டாக வந்து கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பேரண்ட் டாக்குமெண்ட் என்ன ஆச்சு, சே ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு பெரிய பாகமாக இருந்து பிரிச்சிருப்பீங்க அப்படின்னா, யாருனா ஒரு ஓனர்ஸ் கிட்டே இருந்து ஒரு சர்டிஃபிகேட் காப்பி இல்லை அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்ககிட்ட வாங்கிட்டு வரணும். இல்லை மிஸ் ஆகிட்டு தொலைஞ்சிருந்தது, இல்லை ஃப்ளட்டில் போயிட்டுருந்தது, இல்லை ஃபயர் ஆகிருக்கு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நான் ட்ரேசிங் லெட்டர் அப்படின்வாங்க, பேப்பரில் வந்து ஆட் கொடுத்துருக்கணும், இந்த மாதிரி வந்து என்னோடய டாக்குமெண்ட் வந்து தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் ஆடு கொடுத்து ஜெனியூனாக. ஏன்னா இதில் நிறைய பேர் வந்து ஜெனியூனஸ் இல்லாமல் இருக்கும். எதனா ஒரு லோன் வச்சு வாங்கிட்டுருப்பாங்க ப்ராப்பர்ட்டியை, அவங்க தெரியாமல் மறைச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி பேப்பரில் ஆடு கொடுத்து காணாமல் தொலைஞ்சிச்சுன்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆரை வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் இதோட ஆத்தென்டிசிட்டிலாம் போய் வெரிஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ பையர் தான் இதை வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ ஜென்யூனாக உங்களோட டாக்குமெண்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது என்ன ரீசனோ அது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த காப்பியை வச்சு ஒரு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்டோடு நீங்கள் வந்து ப்ளஸ் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுதான்றதுக்கான ப்ரூஃபோட நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போனீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓப்ப இந்த இந்த விடை உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களோட கேள்விக்கு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து, வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு கெட் பில்டிங் அப்ரூவல் இன் சிஎம்டி அண்ட் டவுன் பஞ்சாயத், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இன் டீடைல், மிஸ்டர் விஜயகுமார். சார், ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் வீடியோஸ் ஆன் நோ ஹவு டு அப்ளை அந்த ரெகுலேஷன் ஸ்கீம் பண்ணும்போதே நிறைய வீடியோஸ் ஆன் ஹவு டு அப்ளை அண்ட் சிஎம்டி அப்ரூவல் அண்ட் எல்லாமே போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸ்டில்னா நான் அடுத்த ஒரு வீடியோஸ் வந்து இன்னும் டீட்டெயிலாக இல்லை இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணணும், ஏன்னா ஆன்லைன் சிஸ்டம்ஸ் நிறைய வந்திருக்கு, அதை நான் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இன்னொரு நண்பர் வந்து விஜயபாபுன்ற ஒரு நண்பர் அனுப்பியிருக்காரு. ஹலோ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் வீடியோஸ். ஐ ஹவ் ஏ கொஷின் அபவுட் எஃப்எஸ்ஐ. ஐ எம் அவேர் தட் இன் சென்னை இந்த பீச் சைட் ஆஃப் ஈஸியார் எஃப்எஸ்ஐ இஸ் லெஸ், பட் ரீசன்ட்லி ஐ எம் ஹியரிங் தட் ஈவன் இன் த ஆப்போசிட் சைடு ஒன்லி ஒன் எஃப்எஸ்ஐ இஸ் அலவுட் நவ். ஐ எம் ரெஃபரிங் டு நீலாங்கரை அண்ட் இஞ்சம்பாக்கம் ஏரியா. கேன் யூ ப்ளீஸ் கிளாரிஃபை ஹவு டு ஃபிகர் அவுட் இன் விச் ஏரியா டூ எஃப்எஸ்ஐ இஸ் அலவுட் அண்ட் இன் விச் ஏரியா இட் இஸ் நாட் அலவுட். ஓகே, இந்த சிஆர்ஜெட் டூ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உத்தாண்டி வரைக்கும் வந்து இந்த சிஆர்ஜெட் டூ உடைய பவுண்ட்ரி நமக்கு வரும். இதில் வந்து பீச் சைட்டில் 0.8 எஃப்எஸ்ஐ தான் இருக்குது, அண்டு நமக்கு சிஆர்ஜெட் டூவோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ரைட் சைடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய அக்வரி ரீச் சார்ஜ் ஏரியா இருக்கும். அதாவது நான் ரைட் சைடுன்றது வந்து திருவான்மியூர் டூ மகாபலிபுரம் போகிற வழியில் ரைட் சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பக்கிங்காம் கெனால் இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் அந்த ஓஎம்ஆருக்கும் ஈசிஆருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கிங்காம் கெனால் போகும். அந்த பக்கிங்காம் கெனாலுடைய இரண்டு சைடுமே வந்து ஓகேங்களா 0.8 தான் வந்து எஃப்எஸ்ஐ டு 500 meters. இந்த இந்த ரெண்டு சைடுமே பக்கிங்காம் கெனாலோட ரெண்டு பக்கமும் 500 meters இருக்கும், 0.8 தான் எஃப்எஸ்ஐ ரெஸ்ட்ரிக்டட் இருக்குது டில் உத்தண்டி சிஆர்செட் ஜோன் டூ இருக்கும் இருக்குது. இப்போ சிஆர்செட் வந்து ஒரு புது நோட்டிஃபிகேஷன் டிராஃப்ட் பண்ணிட்டுருக்காங்க, இன்னும் அது அமெண்ட்மெண்ட் ஆகலை. வந்ததுன்னா நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் வரும், 50 meter இருக்கும் ரெஸ்ட்ரிக்டடு, 50 to 200 வந்து வித் சம் பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கேன் பி அலோட் அந்த மாதிரி வரும். பட் இன்னும் அது டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் லெவலில் இருக்குது, அது இன்னும் அமெண்ட்மெண்ட் ஆகலை. கண்டிப்பாக ஆச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அதை ஷேர் பண்ணுறேன். ஒரு நண்பர் வந்து இந்த ஹவு டு பே 25 இயர்ஸ் லோன் இன் 10 இயர்ஸில் வந்து டெபாசிட் ஸ்கீம் இஸ் நியூ அண்ட் யூஸ்ஃபுல், தேங்க்யூ அப்படின்னு போட்டிருக்காரு. நன்றி ராம்குமார். இன்னொரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க இந்த பிஎம்ஐ ஸ்கீம் பற்றி கேட்டிருக்காங்க. சார், ஹெச்டிஎஃப்சி பேங்க் எக்ஸிக்யூட்டிவ் டோல்ட் மீ யூ கான் கெட் பிஎம்ஐ ஸ்கீம் பிகாஸ் இன் ரூரல் ஏரியாஸு. டெஃபினட்டாக இந்த பிஎம்ஐ ஸ்கீம் நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாமே அர்பனில் இருக்க பிஎம்ஐ ஸ்கீம்ஸ். ஆக்சுவலாக ரூரலுக்கும் பிஎம்ஐ ஸ்கீம் இருக்குது, அது வந்து பிடிஓவில் போய் செக் பண்ணுங்க, எனக்கு அது பார்த்தீங்கன்னா முழு டீட்டெயில்ஸ் கேட்டே இல்லை. ரூரலில் பிஎம்ஏஒய் ஸ்கீம் இருக்குது, அது பிடிஓ தான் வந்து அத்தாரிட்டி, நீங்கள் அவங்கள அணுகுனீங்கன்னா அப்படி அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னு உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஹோப் இந்த வீடியோ இந்த கியூஎன் செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் அண்ட் ஃபாலோ மீ ஆன் ஃபேஸ்புக் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ்.